அப்பா அம்மாவோட இருந்து
குருவினுடைய நாம ஸ்மரணம். இது நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும். குருவை நல்லா பார்த்துக்கணும், குருவோட பாதத்தை பிடிச்சுக்கணும், குரு சொல்றதை நல்லா கேட்டுக்கணும், அப்புறம் லைஃப்ல ஆக்ஷன் எடுக்கணும். அப்பதான் வாழ்க்கையில் நமக்கு எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். பகவான் ஸ்ரீராமன் கூட அவர் ஒரு குருவின் மூலியமாக தான் அவர் எதற்காக இந்த மண்ணில் கரங்கி எடுத்திருக்கிறார்ன்றது உணர்ந்து விட்டது. அதற்கு கூட ஒரு ராஜாவோட பிழையாக ஒரு அரண்மனையில் தான் பிறந்தார். அப்படி ஒரு அரண்மனைக்குள் இருக்கும்போது ஒரு குரு வந்துட்டு தான் அவர் எதற்காக பிறந்தார் என்று சொல்லிவிட்டு அவரை காட்டுக்கு கூட்டிட்டு போறார். விஸ்வாமித்ர மகர்ஷி ஸ்ரீராமசுவாமிக்கு கூட ஒரு குருநாதர் இருந்தார். அந்த மகர்ஷியினுடைய உத்தரவின்படி தான் ஆக்ஞையின்படி தசரத மகாராஜா பிள்ளையை காட்டுக்கு அனுப்பினார். என் அரண்மனையில் பிறந்த ராமனின் காட்டுக்கு போனோம். எதற்காக அவர் பிறந்திருக்கிறாரோ அதுதான் அவர் செய்ய வேண்டும். அதான் குரு சொன்னார். அரண்மனையில் இருந்துட்டு நான் ஒரு ராஜா என்று சொல்லி வாழ்கிறதை விட இந்த உலகத்தினுடைய தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் ராமாவதாரம் எடுத்திருக்கிறார். அது ராமாவுக்கும் அவன் தெரியலை, தசரத மகாராஜாவுக்கும் தெரியலை, ஆனால் விஸ்வாமித்ர மகர்ஷிக்கு அது தெரியும். அதுபோல நம்மளெல்லாம் இந்த மண்ணில் எதற்காக அவதாரம் எடுத்திருக்கின்றது என்று ஒரு குரு மூலியமாக தான் நம்ம உணர முடியும். அதுக்கு தான் நம்மளெல்லாம் ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம பள்ளிக்கூடம் தேடி கொண்டிருக்கிறோம். அந்த குரு தான் டிசைட் பண்ணுறது இந்த குழந்தை டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, இந்த குழந்தை யார் ஆகணும்னு அந்த குருவோட கையில் தான் இருக்குது. அதுக்கு தான் நம்ம நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் கொண்டு போயிட்டு குழந்தையை ஒப்படைக்கிறோம். அந்த யூனிவர்சிட்டியில் இருந்து அந்த குழந்தை படித்து வந்ததுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. யோசிச்சு பாருங்கள்.